ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஐபிஎல் தொடர் முதல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதுறாங்க. இந்த போட்டியில் 4 முக்கியமான விஷயங்கள் வந்து நடந்திருக்காது. என்ன அப்படின்னா, சிஎஸ்கே அணி நட்சத்திர வீரரான சுரேஷ் ரெய்னா தன்னோட 15வது ரன் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் வரலாற்றில் 5000 ரன்களை குவிச்சிருக்காரு. இந்த சாதனையை செஞ்ச முதல் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற பெருமையை வந்து அவர் பெற்றிருக்காரு. அடுத்ததா 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 70 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது மூலமா பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து அவங்களோட ஐபிஎல் வரலாற்றுல 2வது குறைந்தபட்ச ஸ்கோரா வந்து பதிவாகி இருக்கு. முதல் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக 49 ரன்கள் ஆட்டமிழந்தது வந்து முதல் இடத்துல இருக்கு. 2வது இடத்துல 2014 ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக 70 ரன்கள் ஆட்டமிழந்து வந்து குறைந்தபட்ச ஸ்கோர் வந்துச்சு. அந்த சாதனையை வந்து தற்போது அவங்களே வந்து சமன் செஞ்சிருக்காங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தொடர் மூலமா பாத்தீங்க அப்படின்னா, கடந்த 2014 அதற்கு பிறகு இதுவரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஜெயிச்சதே கிடையாது அப்படிங்கிற ஒரு சோகமான நிகழ்வு இன்ன வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. 4வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போட்டியில சிஎஸ்கே அணியின் பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் மோயின் அலியை பந்து வீசி அவரே வந்து கேட்ச் பிடிச்சு அவுட் ஆகியிருப்பாரு. இதன் மூலமா ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை காட்டன் போல்ட் செய்த பவுலர் அப்படின்ற பெருமையை வந்து பெற்றிருக்காரு. இந்த போட்டியில் ஹர்பஜன் சிங் 11 விக்கெட்டை வீழ்த்தி முதல் இடத்துல இருக்காரு. அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கே அணியின் மற்றொரு வீரரான பிராவோ வந்து 10 முறை காட்டன் போல்ட் எடுத்து 2வது இடத்துல இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.